அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு லட்சத்தீவில் தான் முதல் தடவை ஒரு வெடிப்பு வந்திருக்குது பிஜேபியில். பிஜேபியில் முஸ்லீம்ஸ் எல்லாம் கூட பிஜேபி லட்சத்தீவில் முஸ்லீம்ஸ் எல்லாம் கூட பிஜேபியில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு அம்மா வந்து ஏதோ பட்டேல்னு பேர், அவங்க முஸ்லீம் போல இருக்கவங்க, அவங்க பிஜேபியில் அங்கேருந்து நடிகை ஏதோ ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க பிஜேபிக்கு எதிராக. அங்கே வந்து இந்த ஊரடங்கில் வந்து முஸ்லீம்ஸ் நிறைய பேர் கொள்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதை வெளிப்படுத்தி அவங்க ஒரு அறிக்கை விட்டதுக்கு வந்து அவங்கள வந்து தேச துரோக வழக்கு போட்டிருக்காங்க அவங்க மேலே. உடனே அங்கே இருக்கிற முஸ்லீம் ஒரு 10 பெரிய தலைவர் பிஜேபி தலைவர் லட்சதீப்பில் கொண்டு வந்து வெளியேறியிருக்காங்க பிஜேபி விட்டு. அது ஒரு தகவலாக நேற்று வந்தது செய்திகளில். ஸோ இப்போ தான் வந்து பிஜேபின்றது வந்து ஒரு ஜாதிய கட்சி, ஒரு மதவாத கட்சின்றது அவங்களுக்கு முஸ்லீம்ஸுக்கு தெரிஞ்சிச்சா, இவ்வளோ நாள் எங்கே போச்சு. ஸோ ஜாதி மதங்களை கடந்து முஸ்லீம்ஸ் ஒன்றா இருந்தால் கூட ஜாதி மதங்களை கடந்து இந்துக்கள்லையும் ஒன்றா இல்லை. ஸோ நல்லவங்கனாக்கா நல்ல ஒரு விஷயம்னாக்கா அவங்க மதம் ஜாதியை கடந்து ஒன்றா சேரணும். ஸோ இப்போ தான் வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இனிமேலாவது ஜாதி மத அடிப்படையில் இல்லாமல் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, பிராமின்ஸாக இருந்தாலும் சரி, நல்லவங்கெல்லாம் ஒன்றா சேருங்க, நம்ம ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம், அப்போ தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். வாழ்த்துக்கள், நன்றி. ஷு உம்.